யோகம். இது எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு யோகம். சரி, இந்த வாகன யோகம் அப்படிங்கிறது லக்னாதிபதி. லக்னம்னா நம்மளுக்கு என் ராசியை விட்டுடுங்க, லக்னம். இப்ப லக்னத்துக்குள்ள இப்ப நீங்க வந்து மேச லக்னம்னா மேச லக்னத்துக்கு செவ்வாய், அந்த செவ்வாய் அங்க இல்லைனாலும் இந்த செவ்வாய் எங்க இருக்காரோ லக்னாதிபதி. சரிங்களா, லக்னாதிபதி. நம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதி 4, 5 இல்லை என்றால் 11, 4, 5, 11 இடத்தில் வாகன யோகங்கிறதுங்க. லக்னாதிபதி லக்னத்திற்கு கிடையாது, லக்னாதிபதி 4, 5, 11 இருந்து, 4, 5, 11 இருப்பது ஒண்ணு. சரிங்களா, லக்னாதிபதி 4ஆம் இடமோ 5ஆம் இடமோ 11ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த யோகம் நம்மளுக்கு செயல்படும். அல்லது இந்த லக்னாதிபதி கேந்திரத்தில், லக்னாதிபதி வந்து லக்னம், கேந்திரத்தில் உச்சம் ஆட்சி பெற வேண்டும். உச்சம் ஆட்சி பெற வேண்டும். வாகன யோகம்ங்கிறது லக்னாதிபதி 4, 5, 11 இடத்தில் இருப்பது. இதுல எந்த இடத்துல இருந்தாலும் வாகன யோகம் உங்களுக்கு நிறைய வாகனங்கள் கிடைக்கும். நீங்க நினைச்ச காரு வண்டி வாகனம் உங்களுடைய அமைப்புக்கு அதிகப்படியான ஒரு யோகங்கள் இதை கொடுக்கும். அல்லது லக்னாதிபதி கேந்திரத்தில் இருந்து உச்சம் ஆட்சி பெற வேண்டும். இப்படி இருந்தால் இந்த வாகன யோகம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஒரு வாகனத்துக்கு 4 வாகனம் வச்சிருக்காங்க, ஒரு காருக்கு 2 கார் இருக்கு ஒரு வீட்டில், நினைச்சா வண்டி மாத்திட்டே இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புல இருப்பாங்க. நீங்க சோதிச்சுட்டு பாருங்க, உங்க ஜாதகத்துல யாருக்கா அது இருந்தால் இந்த அமைப்புல இருந்தா அடிக்கடி அவங்க வண்டி வாகனங்கள் சேர்க்கை அதிகமாகும், சொகுசு கார்கள் அவங்க அனுபவிப்பாங்க. இது எல்லாமே இந்த யோகத்துல கொண்டு கொடுக்கும். சரி, இந்த யோகத்துக்கு உடையவங்க நம்ம என்ன கிரகத்தை வலிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்ப சுக்கிரன் அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வரணும். உங்களுக்கு இந்த யோகம் நல்ல முறையில் செயல்படும்.